வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். தெய்வங்கள் உங்கள் வீட்டு விளக்கு நுனியில் கறி பிடித்தால் தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும். விளக்கு தானாக அரைஞ்சால் துர்வாடை வந்தால் தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும். உங்கள் வீட்டு விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லை என்றால் நம்ம பிரார்த்தனையில் தெய்வம் வந்ததாக பொருளாகும். நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை. 14/10/2020 சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்கள் வீட்டை விளக்கு படுத்தணும். ஆனால் வார வாரம் பூஜை பண்ணுவோம். இந்த மழை வந்ததுனால எங்களால் செய்ய முடியல. இன்றைய தேதி 30/10/2021 பாருங்கள், விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லை. அப்படி தெய்வங்க அப்படி அப்படின்னா என்ன, எப்படி அழைக்கணும், எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிநாத வாசி தெய்வ வழிபாடில் சொல்லித்தரோம். தெய்வங்கள் 4 வழியில் அழைத்தால் மட்டும்தான் வருவார்கள். எப்படி அழைக்கணும், எப்படி மந்திரம் சொல்லணும், மந்திரத்தை எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எந்த தலையை பூஜைக்கு யூஸ் பண்ணணும், பீஜ மந்திரம் என்ன, அர்ச்சன மந்திரம் என்ன, வசிய மந்திரம் என்னன்னு சொல்லித்தரோம். தெய்வ வழிபாடில் தெய்வ வழிபாடு என்பது உலக வாழ்க்கை தேவையான அத்தனைகளை சுகபோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆதிநாத வாசிய பயிற்சி இறைவனை அடைவது, அருளலுக்கு ஆதிநாத வாசிய பயிற்சியும் பொருளலுக்கு தெய்வ வழிபாடு கட்டுத்தர விதை இந்த உலகில் கரு குரு சித்தி மையத்தில் தவிர எங்கேயும் இல்லை என்பதை உறுதியாக கூடியிருந்தால் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா. அவங்க தான் ஞான குரு ஆகும். சகல சௌபாக்கியம் பெறுக. மேலே விவரங்களுக்கு 790 463 8079